கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடுத்த கதையான உன்னில் என்னை தேடுகிறேன் கதையில் இருந்து சிறிய கதை சுருக்கம் இதோ உங்களுக்காக நாயகன் விகான் தபேஸ்வர் நாயகி ஆருஷா கெட்டிமேளம் கெட்டிமேலம் என்ற குரல் ஒலிக்க தன் கழுத்தில் ஏறிய மாங்கல்யத்தில் பார்வையை பதித்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு மாங்கல்யத்தில் விழுந்தது அடுத்த துளி உருண்டு மூன்றாவது முழிச்சிட்டு கொண்டிருந்தவனின் கைகளில் விழ மாங்கல்யத்தில் விழுந்த துளியைக் கண்டே பல்லை கடித்தவன் இதில் இன்னும் ஆத்திரம் தலைக்கேற ஏற்கனவே இருந்த கோபத்திற்கு இது எரிகின்ற தீயில் எண்ணெய் விட்டது போல் இருக்க அவள் காதோரம் குனிந்து தன் வேக மூச்சோடு நீ ஏண்டி அழற நான் தான் அழனும் என்றான் வார்த்தைகளை கடித்து துப்பி அவன் பேச்சுக்கு எந்த எதிர்வினையையும் காட்டாது அமர்ந்திருந்தவள் மெல்ல தலை நிமிர்ந்து முதல் வரிசையில் அமர்ந்திருந்த தன் பாட்டியை பார்த்தாள் உனக்கும் எனக்கும் இவனை கண்டாலே பிடிக்காது இப்போ இவன் என் வாழ்க்கையில வர்றதுக்கு நீயே காரணமாகிட்டியே என மனதிற்குள் புலம்பியபடி அதே நேரம் அவனின் பார்வையும் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தது ஒரே நாளில் எல்லாம் தலைகீழாக மாறி இவள் என் வாழ்க்கையில் வர நீதானே காரணம் என்ற நினைப்போடு இருவரும் இந்த விஷயத்தில் மட்டும் ஒற்றுமையாக ஒருவரையே பார்த்திருந்தனர் அதே நேரம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற சத்தம் கேட்க இருவரின் கவனமும் இட பக்கம் இருக்கும் மேடையை நோக்கி திரும்பியது அங்கு அரவிந்த் முகம் கொல்லா புன்னகையோடும் மன நிறைவோடும் தன் மனதிற்கு இனியவளின் கழுத்தில் மாங்கல்யத்தை பூட்ட அதை சந்தோஷமும் வெட்கமும் போட்டி போடும் முகத்தோடு தலைவணங்கி வணங்கி ஏற்றுக்கொண்டிருந்தாள் பூர்ணிதா அவள் முகத்தில் தெரிந்த பூரிப்பை கண்டவளுக்கு அவளுக்காகவாவது இந்த முடிவிற்கு வந்தது சரியே என்று தோன்றியது அப்போது மூன்றாவது முடிச்சை அரவிந்தனின் தங்கையிட சட்டென்று திரும்பி தன் பின்னால் நின்றிருந்த அவனின் தங்கையின் மேல் பார்வையை பதிக்க அவளின் பார்வை சென்ற திசையை திரும்பி பார்க்காமலே உணர்ந்தவன் மெல்ல அவள் புறமாக சரிந்து நான் தாண்டி உனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன் என்றான்